ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு மூணு ஆம்பளை பசங்க இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு வயசாகிடுச்சு. வயசானதும் அவர் என்ன பண்ணுறாரு, யாராவது மூணு பசங்கள ஒரு பசங்கக்கிட்ட இந்த ராஜா பதவியை கொடுத்துட்டு நாம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ மூணு பசங்களை யார் திறமையாக இருக்காங்க, இந்த நாட்டை ஆள்றதுக்கான தகுதி யாருக்கு இருக்குது, மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் இல்லையா, அது மாதிரி மூணு பேரில் யாரையாவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அவருக்கு. அதனால் அவர் வந்து ஒரு முடிவு பண்ணி மூணு மகன்களையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு மூணு பேர்கிட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் மூணு பேரும் நாளைக்கு காலையில் வந்து காட்டுக்கு கிளம்பி போயிடணும். கிளம்பி போயிட்டு இந்த ஊரில் இருக்க ஒரு ஏழைக்கு தேவையான, ஒரு நாளுக்கு தேவையான உணவு, அந்த உணவை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த மூணு மகன்களும் சரி அப்பா சொன்ன மாதிரியே வந்து எப்படியும் நம்ம ராஜா பதவி நம்ம கிடைக்கும் மூணு பேருக்கும் ஒரு போட்டித்தன்மையோடு கிளம்பி அந்த காட்டுக்கு மறுநாள் காலையில் போயிட்டாங்க. போனோம். இந்த காட்டில் பார்த்திங்கன்னா நல்லா மரங்கள் ஃபுல்லாக பழங்கள் வந்து இருக்குது. இந்த முதல்ல மூத்த மகனுக்கு இல்லையா பெரியவன் என்ன பண்ணுறான், பார்த்ததுமே பார்க்குறான், மரத்தில் இருக்க பழங்களெல்லாம் பார்க்குறான், இந்த பழங்களெல்லாம் பறித்து அந்த ஏழைக்கு கொடுத்தனா அவன் வயிறார சாப்பிட்டு சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு கடக்கடைன்னு மரத்தை ஒவ்வொரு மரமாக ஏறி அதில் இருக்க பழத்தை நல்ல பழத்தெல்லாம் பறித்து ஒரு மூட்டையில் கட்ட ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது இருக்கவன் வந்து பார்த்தான், நம்ம அவனுக்கு வந்து ரொம்ப சோம்பேறி, அவன் வீட்லேயே வந்து எந்த வேலையும் செய்யாமல் எதுவுமே இல்லாமல் இருந்துட்டான். மரத்துலலாம் ஏறி நம்ம அவனை மரம்லாம் பறிக்க முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், கீழே கொட்டி இருக்கு இல்லையா, கீழே அந்த பழங்களை வந்து அணில் பறவைலாம் சாப்பிட்டு கீழே இருக்க பழங்கள்லாம் எடுத்து பாதி பாதி பழங்களெல்லாம் எடுத்து மூட்டையில் போட்டு இதை ஏழைங்களுக்கு கொடுத்தா போதும், நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி எல்லாத்தையும் பறிக்கணும் சொல்லி அங்கே இருக்க பழத்தெல்லாம் எடுத்து அவன் ஒரு மூட்டை கட்டிட்டான். இந்த மூணாவது இருக்கான்ல, அவன் என்ன யோசித்தானா, எதுக்கு நம்ம வந்து நல்ல பழங்களெல்லாம் பறிச்சு எடுத்துன்னு போய் அவனுக்கு ஏழைக்கு, ஏழை எப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டான், அவனுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ நல்ல பழங்களை போய் கொடுக்கணும், நமக்கும் கஷ்டப்பட வேணாம் சொல்லி என்ன பண்ணுறான், அங்கே இந்த கீழே பாதி பழங்கள் இருந்தது இல்லையா, அந்த அணிலோ பறவைகள்லாம் சாப்பிட்டு போட்ட இரண்டாவது மகன் எடுத்த பழங்கள் அதையும் விட்டுட்டு இவன் அழுகி போனது, குப்பையும் கூலமானது, ரொம்ப மோசமான நிலையில் இருக்க பழங்களெல்லாம் எடுத்து, ஏன்னா இவனோட எண்ணமே அப்படி ஆயிடுச்சு, ஏழை வந்து அவன் நல்ல சாப்பாடே சாப்பிடாதவன், அவனுக்கு எதுக்கு நல்லதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்துக்காக அந்த கீழே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கெட்டு போன பழங்களெல்லாம் பொறுக்கி அதையெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். மூணு பேரை வந்து அன்னைக்கு சாயந்தரம் வந்து அரண்மனைக்கு போயிட்டாங்க. சரி, அன்னைக்கு இரவு முழுக்க முடிஞ்சது. மறுநாள் வந்து காலையில் வந்து ராஜா அப்பாவை பார்க்கறதுக்கு மூணு பேரும் போய் நிற்கிறாங்க. ராஜா மாதிரி நிற்கிறாங்க. அவர் வந்து எல்லோரும் போன வேலைப்படி நீங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னா, ஆமாம் பண்ணாங்க, மூணு பேரும் ஏழைங்களுக்கு தேவையான மூட்டையை கொண்டு வந்துட்டோம், நீங்கள் எந்த ஏழைக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஏழையை காட்டுங்க, நாங்கள் வந்து இதை அவர்கிட்ட கொடுத்துரு, அவர் வயிறார சாப்பிட்றோம் அப்படின்னு மூணு மகன்களும் ஒரே குலத்தாக சொல்கிறாங்க. இப்போ வந்து ராஜா சொல்கிறாரு, நான் சொன்ன ஏழை வந்து இந்த நாட்டில் இருக்க ஏழையும் வேறு யாரும் இல்லை, நான் சொன்னது என்னோடய மகன்களான நீங்கள் மூணு பேரும் தான் இன்றைக்கி இந்த ஏழை. ஸோ இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்க இல்லையா இந்த பழ மூட்டைகளை பழங்களை எல்லாம், யா மூணு பேரும் யார் யார் என்னென்ன கொண்டு வந்தீங்களோ அதை அவங்க அவங்க நாளையில் ஃபுல்லாக இதை வந்து சாப்பிட்ணும், யார் யார் என்ன மூட்டையில் கொண்டு வந்தீங்களோ அதை ஒரு நாள் முழுக்க நீங்கள் வச்சு நீங்கள் கொண்டு வந்தது நீங்களே சாப்பிட்ணும், நீங்கள் தான் இப்போதைக்கு ஏழை, இந்த சாப்பாடு உங்களுக்கு போதுமானதும் சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு மன்னராகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கதையை பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த மூணாவது மகன் கொண்டு வந்தான் இல்லையா ஏழைக்கு தானே, அவனுக்கு எதுக்கு நல்ல உணவு சொல்லி கொண்டு வந்தான், இப்போ அவன் அதை சாப்பிட்ணும், அவனால் எப்படி சாப்பிடுவான், அவன் வந்து இளவரசனாக வளர்ந்தவன், இப்போ அவன் யாருக்கோ கொடுக்க போகிறோன்னு சொல்லி கண்டா அழுகி போனதெல்லாம் கொண்டு வந்தான். இரண்டாவது மகன் என்ன பண்ணான், சோம்பேறித்தனப்பட்டு சாப்பிட போகிறது யாரோன்னு சொல்லி அவனை வந்து பறவையெல்லாம் எச்சில் பண்ண பழங்களெல்லாம் கொண்டு வந்தான். இந்த முதல் மகன் மூத்த மகன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் அது ஏழைகளுக்கு தான் கொடுக்க போகிறோன்னு தெரிஞ்சோம், அவருக்கு ஒரு ஏழைக்கு அவன் இதுவரைக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிடாதவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கணும்னு சொல்லி நல்ல பழங்களை கொண்டு வந்தான் இல்லையா, ஸோ அவன்தான் இந்த அரசனாவதற்கு தகுதியானவன் அப்படின்னு ராஜா முடிவு பண்ணி அவங்ககிட்ட நாட்டை ஒப்படைக்கிறார். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிறருக்கு உதவி செய்யும் போது
அவங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. அதாவது உதவி செய்யணும் அப்படின்னா எது சிறந்த உதவியோ அதை தான் அவங்களுக்கு செய்யணும். ஸோ அவங்களுக்கு இது போதும் இவ்வளவு போதும் அப்படின்றத முடிவு பண்ணி செய்கிற உதவி வந்து அது கண்டிப்பாக உதவியாக இருக்காது. அதுதான் வந்து இந்த கதையில் தான் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இன்னொருத்தருக்கு நம்ம உதவி பண்ணும்போது அவங்களுக்கு நமக்கு என்ன வேணும் நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி உதவியை அவங்களுக்கு செஞ்சு தரணும். அதுதான் வந்து அவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்குற நமக்கும் சந்தோஷம்.